ஓ, இன்சுலின் எடுத்துக்கிற அந்த ஸ்டேஜில் கூட ஆயுர்வேதாவில் க்யூர் பண்ண முடியுமா அந்த பேஷண்ட்ஸை? இது ரொம்ப பெரிய மிஸ்கன்செப்ஷன் பொதுமக்கள்கிட்ட. இன்சுலின் லாஸ்ட் ஸ்டேஜஸ் தான் கொடுப்பாங்க அப்படின்றதுலாம் இல்லை. சுகர் அப்படின்றது வந்துட்டு ஜெனட்டிக் டிசார்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஜெனட்டிக் டிசார்டர் தானா? அப்பாவுக்கு இருந்தால் மகனுக்கு வரணுன்ற அவசரம் இல்லை. ஒரு ஜீன்ஸில் இருந்த ஒரு டிசீஸை வந்து அது மேனிஃபெஸ்ட் பண்ணாமல் இருக்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. ஃப்ரூட்ஸ் சாப்பிடக்கூடாது அப்படின்னு ஒரு டாக் இருக்குது. நம்ம ஃப்ரூட்ஸ்லேயே இருக்கிறதுலையே பயப்படுற ஃப்ரூட் வந்து மாம்பழம். அதுவே இருக்குன்னா மற்ற ஃப்ரூட்ஸ் கண்டிப்பாக சாப்பிடலாம். ஹாய் அப்பா, டிஜிட்டல் சேனல் வழியாக அவங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். இது நம்மளுடைய ஷோ டாக்டர் டாக்ஸ். இதில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டயாபிட்டிஸ் பற்றி பார்க்க போகிறோம். சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் இந்த விதமான பிரச்சனைகள் ஏற்படுது. இந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் சொல்கிறதுக்காக நம்ம கூட நம்ம டாக்டர் வந்திருக்கிறாங்க. டாக்டர் அரவிந்த் பரத்வாஜ் அவர்களை வந்து வெல்கம் பண்ணிடலாம். வெல்கம் சார். வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா நீரிழிவு நோயை பற்றி பார்க்க போகிறோம் சார். ஸோ ஏஜ் குரூப் யாரும் இல்லாமல் சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் வந்து இன்னைய காலகட்டத்தில் இந்த நோயானது பாதிக்கப்படுது. என்ன காரணத்துக்காக இருக்குது? என்ன நீரிழிவு நோய், டயாபிட்டிஸ் அப்படின்னா என்ன சார்? டயாபிட்டிஸ் அப்படின்றது ஒரு இங்கிலீஷ் வேர்டு இல்லையா? ஸோ இட்ஸ் அன் ஆலோபத்திக் டிசீஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆயுர்வேதாவில் டயாபிட்டிஸ் பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அதெல்லாம் வந்து நம்ம லேட்டர் டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து டயாபிட்டிஸ்னால் என்ன? ஒரு குளுக்கோமீட்டர் எடுத்து நம்ம ரத்த பரிசோதனை பண்ணும்போது அந்த ரத்தத்தில் இருக்கிற சுகர் அளவில் இருக்கா, அளவுக்கு மீறி இருக்கா, அளவுக்கு கம்மி இருக்கா, இது மூணும் பார்க்கும்போது அளவுக்கு மீறி இருக்கும்போது டயாபிட்டிஸ், அளவுக்கு கம்மி இருந்தாலும் ஹைப்போக்ளைசிமியா அப்படின்ற ஒரு கண்டிஷன் சொல்லுவாங்க, அதுவும் ஒரு பார்ட் ஆஃப் டயாபிட்டிஸ் தான். பட் ஜென்ரலாக அளவுக்கு மீறி இருந்தால் டயாபிட்டிஸ். சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னா இதுதான் டயாபிட்டிஸ், அவ்வளோதான். சுகர் ஜாஸ்தி இருக்கக்கூடாது, அவ்வளோதான். இது எதனால் வருது அதெல்லாமே வந்து நம்ம பேச பேச டிஸ்கஸ் பண்ணி நிறைய நாலேஜ் இதுலேருந்து வர வைக்கலாம். டாக்டர், இந்த டயபெட்டிஸ் வந்துட்டு இன்க்யூரபிள் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க, ஆனால் ஆயுர்வேதாவில் நீங்கள் வந்து க்யூரபிள் அப்படின்னு சொல்கிறீங்க, எப்படி சொல்கிறீங்க டாக்டர்? டு பி ஃப்ரங்க், நிறைய ஆயுர்வேதிக் டாக்டர்ஸே கூட இன்க்யூரபிள்னு தான் சொல்கிறாங்க. நான் பர்சனலாக இது க்யூரபிள்னு சொல்கிறேன். இது வந்து கம்ப்ளீட்லி ஆயுர்வேதிக் இல்லை, சிம்பிள் லாஜிக். ஒரு 10th ஸ்டாண்டர்ட் ஒரு மைண்ட் செட் இருந்தாலே டயபெட்டிஸ் வந்து ரிவர்சபிள் அப்படின்னு சொல்லலாம். எப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ வந்து ஒரு காமன் கோல்ட் டிசீஸ் எடுத்துக்கோங்க, சளி பிடிக்கிறது எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ வந்து சளி பிடிக்கிறது க்யூரபுளா இல்லையா? க்யூரபிள். யாரை கேட்டாலும் சளி பிடிக்கிறது க்யூரபுள்னு தான் சொல்லுவாங்க. சரி, இப்போ சளி எதனால பிடிக்குது? கிளைமேட் சேஞ்சஸ், ஐஸ்கிரீம் அந்த மாதிரி சாப்பிட்றதுனால பிடிக்குது. இப்போ வந்து உங்களுக்கு வந்து சிம்பிள் பேசிக் சென்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு சொல்ல தெரியுது. இப்போ வந்து நீங்கள் கிளைமேட் சேஞ்ச் ஆகலைன்னா சளி பிடிக்குமா? பிடிக்காது. ஐஸ்கிரீம் சாப்பிட்லன்னா சளி பிடிக்காது தானே? ஐஸ்கிரீம் சாப்பிட்டா பிடிக்கும். ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு இந்த ஃபேக்ட் தெரியாதுன்னு வச்சுக்கோங்க, யாரோ உங்களை பிரெயின் வாஷ் பண்ணிட்டாங்க. ஆ, யார் சொன்னாங்க நீங்கள் ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுனால உங்களுக்கு சளி பிடிக்குதுன்னு? நீங்கள் ஐஸ்கிரீம் சாப்பிடுங்க, சளி பிடிச்சா மருந்து போட்டுக்கலாம்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி பிரெயின் வாஷ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் இனிமே நம்ப மாட்டீங்க. அப்படி பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் வந்து நம்பிட்டீங்க, ஓஹோ சளி வந்து இன்க்யூரபிள் டிசீஸ், ஐஸ்கிரீம் சாப்பிட்றது நார்மல் பட் சளி இஸ் இன்க்யூரபிள் டிஸ் அப்படின்னு நம்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த சினர் எப்படி இருக்கும்? ரொம்ப ஃபூலிஷாக இருக்கும் இல்லையா? நான் டயபிட்டிஸ் பற்றி இன்டெப்த் ரிசர்ச் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு ஃபூலிஷ்னஸ் தான் நான் வந்து பார்த்தேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது ஒயிட் ரைஸ் இருக்குது, பாலிஷ்ட் ரைஸ், பொன்னி, சோனா மசூரி, ஐஆர் வெரைட்டிஸ் எல்லாம், பாஸ்மதி, இதெல்லாமே வந்து பாலிஷ்ட் ரைஸ் வெரைட்டிஸ், இம்ப்ரூவ்ட் ரைஸ் வெரைட்டிஸ், ஹைப்ரிட் ரைஸ் வெரைட்டிஸ்லாம் இருக்குது. ஸோ இப்போ வந்து நான் சொன்ன எக்ஸாம்பிளில் வந்து ஐஸ்கிரீம் வந்து ஒயிட் ரைஸோட கம்பேர் பண்ணேன், சளி பிடிக்கிறது வந்து டயபிட்டிஸ் கூட கம்பேர் பண்ணேன், அவ்வளோதான். இப்போ வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து சுகர் ரிச்சாக இருக்கிற சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டே இருந்தால், சுகர் ரிச் மட்டும் இல்லை, கிளைசமிக் இண்டெக்ஸ், நான் கிளைசமிக் இண்டெக்ஸ்னால் என்னென்னு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு பொருள் எடுத்துக்கிட்டீங்க, எனி சாப்பாட்டு பொருள் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சாப்பாடு சாப்பிட்டதுக்கப்புறம் எல்லா ஃபுட்லேயுமே வந்து குளுக்கோஸ் இருக்கும். ஐ மீன் அஃப்கோர்ஸ் லீவ் த ஃபேட்ஸ், நெய், எண்ணெய் இதெல்லாம் வந்து குளுக்கோஸ் இருக்காது. பட் ஜென்ரலாக எந்த பொருள் எடுத்துக்கிட்டிங்கனாலும் அதில் வந்து குளுக்கோஸ் இருக்கும். அதுதான் நம்மளோட பாடியோட மெயின் ஃபியூவல். அந்த குளுக்கோஸ் இருக்கிற ஒரு ஃபுட்டை வந்து ஒரு பால்கோவா இல்லைனா ஒரு கோகோனட் பர்ஃபி ஏதாவது நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா, நீங்கள் சாப்பிட்ட எவ்வளோ மணி நேரத்தில் அந்த பொருளில் இருக்கிற குளுக்கோஸ் வந்து ரத்தத்தில் வந்து சேருதோ அதுதான் கிளைசமிக் இண்டெக்ஸ், அதாவது டைம். சரிங்களா? இப்போ வந்து ரிஃபைன்டு ஃபுட்ஸ் லைக் ஒயிட் ரைஸ் இல்லைனா வந்து இன்றைக்கி கிடைக்கிற க்ளூட்டன் ரிச் வீட்டாக இருக்கட்டும், இதெல்லாமே வந்து கிளைசிமிக் இண்டெக்ஸ் ரொம்ப ஹையாக இருக்கிற ஃபுட்டு, அதாவது
75 மேல ரொம்ப ஹைன்னு சொல்றாங்க, 90 வரைக்கும் போகும். ஒரு சில ஒயிட் ரைஸ் வெரைட்டிஸ்லாம் 90 இருக்கும் கிளைசிமிக் இண்டெக்ஸ். ஓகே, இப்படி இருக்கிற இந்த ஃபுட் ஐட்டம்ஸ் எடுத்துக்கும்போது அது ரத்தத்துக்குள்ள அந்த எனர்ஜி சீக்கிரம் சேர்ந்துடும், சீக்கிரம் ரத்தத்துக்குள்ள குளுக்கோஸ் வந்து சேர்றதுன்றது உறுதி. நீங்கள் பாரம்பரிய அரிசி சாப்பிட்டாலும் சேரும், ஒயிட் ரைஸ் சாப்பிட்டாலும் சேரும். பட் ஆனால் இந்த ரைஸ் பாரம்பரிய அரிசியை சாப்பிட்டா லேட்டாக சேரும், ஒயிட் ரைஸ் சாப்பிட்டா கடகடன் சீக்கிரம் சேர்ந்துடும். சீக்கிரம் சேர்ற ஃபுட்டு வந்து நம்ம உடம்புக்குள்ள ரெகுலராக போனால் நம்ம பேங்க்ரியாஸ்னால அந்த ஸ்பீடை தாங்க முடியாது. ஓகே ஓகே, அந்த ஸ்பீடு தாங்க முடியாமல் அது வேலை செய்யாமல் போயிடும். அதுதான் டயபிட்டிஸ். நீங்கள் கிளைசிமிக் இண்டெக்ஸ் ஹையாக இருக்கிற சாப்பாடு நிறுத்தினாலே பாதி வியாதி அங்கேயே போச்சுங்க. நீங்கள் வந்து பேங்க்ரியாஸ்க்கு ரெஸ்ட் கொடுக்குறீங்க, பேங்க்ரியாஸ் வந்து பேங்க்ரியாஸ்னால வேலை செய்ய முடியல. டக்கு 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 டக்குன்னு நீங்கள் சுகர் கொடுத்துக்கிட்டே இருந்தால் அது எவ்வளோ இன்சுலின் தான் ரிலீஸ் பண்ணும். சாப்பிட்றது உங்கள் கையில் இருக்குது, பட் ஆனால் ஆர்கனுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குல்ல. ஸோ வந்து கிளைசிமிக் இண்டெக்ஸ்னால் அதுதான், எந்த ரேட்டில் சுகர் ரிலீஸ் ஆகுதுன்றது நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம டயட்டை சூஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி சாப்பிட்டாலே அங்கேயே பாதி சொல்யூஷன் இருக்குது. டாக்டர், இந்த சுகருடைய ஸ்டார்டிங் ஸ்டேஜ் என்ன, ஹையஸ்ட் ஸ்டேஜ் என்ன, இந்த ஸ்டேஜஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத கொஞ்சம் சொன்னீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டாக்டர். எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் என்னென்னா, ஜாஸ்தி யூரின் வரும். அதனால தான் வந்து ஆயுர்வேதத்தில் கூட ஒன் ஆஃப் தி டயக்னாஸ்டிக் டூல்ஸ் வந்து எந்த அளவுக்கு யூரின் போகிறாங்கன்றது தான் ஆயுர்வேதாவில் வந்து இதை பற்றி பிரமேகம் அப்படின்ற ஒரு வேர்டு யூஸ் பண்ணியிருக்காங்க, டயபெட்டிக் ஈக்குவலண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வந்து ஜாஸ்தி யூரின் போகிறது அண்ட் ஆஃப்கோர்ஸ் கை கால் எரிச்சல் இருக்கிறது, இதெல்லாம் வந்து மிடில் ஸ்டேஜஸில் வரும். எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் என்னென்னா, நிறைய யூரின் வரும், ரொம்ப டயர்டாக இருக்கும், லெத்தார்ஜிக்காக இருக்கும், இல்லைனா வந்து ரொம்ப ஒபீஸாக ஆகிறாங்க, இந்த மாதிரி எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். பட் ஆனால் அந்த ஒபிசிட்டிக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. நான் அதை நோட்டீஸ் பண்ணியிருக்கேன், ஒபிசிட்டி தானே, டயபிட்டிஸ் இன்னும் வரல, வந்தால் பார்த்துக்கலாம், இல்லை வராது அப்படின்ற ஒரு பிளைண்ட் கான்ஃபிடென்ஸ் வந்து ஒரு சில பேருக்கு இருக்குது. பட் ஆனால் ஒபிசிட்டியும் டயபிட்டிஸும் வந்து நான் ஒன்றா தான் பார்ப்பேன், ரெண்டும் வந்து ஒன்று தான். ரெண்டுத்துலேயுமே வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்ற ஒரு கண்டிஷன் இருக்குது. இப்போ வந்து என்ன ஆகும்னா, நம்ம சாப்பிட்ட சாப்பாடு வந்து குளுக்கோஸ் ரிச் ஃபுட்டுன்னு வச்சுக்கோங்களேன், உள்ளே குளுக்கோஸ் வந்து உள்ளே போகுது, உள்ளே போனால் இப்போ வந்து 50 யூனிட் ஆஃப் குளுக்கோஸ் போகுதுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு 50 யூனிட் ஆஃப் இன்சுலின் தேவைன்னு வச்சுக்கோங்க. அந்த 50 யூனிட் ஆஃப் குளுக்கோஸையும் 50 யூனிட் ஆஃப் இன்சுலின் வந்து கரெக்டாக உடம்புக்குள்ளே சேர்த்துருச்சுன்னா அது நார்மல் பாடியில் நடக்கிற விஷயங்கள். இப்போ வந்து ஒரு 100 யூனிட் ஆஃப் குளுக்கோஸ் சாப்பிட்டுட்டாங்க, பட் ஆனால் இன்சுலின் வந்து 50 தான் பண்ண முடிஞ்சுது, அந்த மீதி 50 எக்ஸ்ட்ரா சுற்றுது பார்த்தீங்களா, அப்போ பேங்க்ரியாஸ் என்ன பண்ணால் அதுக்கு எக்ஸ்ட்ரா இன்னொரு 50 ரிலீஸ் பண்ணும் இன்சுலின். இப்போ அந்த இன்சுலின் வந்து என்ன பண்ணும், ஆர்கன்ஸ்க்கு தேவையானது போயிடுச்சு, அது எக்ஸ்ட்ரா இருக்குல்ல அது அப்படியே ஃபேட்டாக மாறிடும். ஸோ வந்து உங்களுக்கு டயபிட்டிஸ் வரப்போகுது அப்படின்னு வந்து ஒரு ஃபஸ்ட்டு சின்னம் என்னென்னா, நீங்கள் வந்து ஃபாஸ்ட்டாக உடம்பு போடுறீங்கன்னு அர்த்தம். இது ஒன் ஆஃப் தி சிம்டம்ஸ், நிறைய இருக்குது. இப்போ தைராய்டு டிஸ்ஃபங்க்ஷனில் கூட உடம்பு போடும், அது வேறு விஷயம். பட் ஆனால் டயபிட்டிஸ் ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணோம். இப்போல்லாம் வந்து இன்சுலின் செக் பண்ணுறது கூட டெஸ்ட்டெல்லாம் வந்துக்கிட்டு இருக்குது, ஃப்யூச்சரில் கண்டிப்பாக வரும். ஸோ வந்து அப்போவே நம்ம வந்து ப்ரிகாஷனாக இருந்தால் டயபிட்டிஸை ப்ரிவெண்ட்டே பண்ணிடலாம். இது வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ்ஸு. இன்பிட்வீன் என்ன ஆகும், ஒரு 2 வருஷம் 3 வருஷம் அவங்க வந்து கண்டுக்காமல் விட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கையில் காலெலாம் வந்து எரிச்சல் வர ஆரம்பிக்கும். ஏன் அந்த மாதிரி வரும்னா, நம்ம உடம்புல இருக்கிற குளுக்கோஸ் வந்து பெரிஃபரல் நியூரான்ஸை வந்து டேமேஜ் பண்ணிடும். பெரிஃபரல் நியூரான்ஸ்னால் நம்ம உடம்பு மேலே இருக்கிற நர்வ்ஸ், டச் சென்சேஷன் வந்து அந்த நர்வ்ஸ்னால தான் நம்மளுக்கு நடக்குது. ஸோ வந்து அந்த அங்கே வந்து உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா, சென்சிட்டிவிட்டி வந்து ரொம்ப சென்சிட்டிவாக ஆகிடும். ஸோ வந்து கால் கீழே வைக்க முடியாது அவங்களால, இல்லைனா வந்து ஒரு சில இடத்துல சொரணையே போக ஆரம்பிச்சிடும். ஸோ வந்து அந்த ஸ்டேஜஸ்க்கெலாம் வந்து அதெல்லாம் லேட்டர் ஸ்டேஜஸ்ஸு. அண்ட் ஆஃப்கோர்ஸ் வந்து எங்கெல்லாம் வந்து பிளட் சர்க்குலேஷன் வந்து ரொம்ப தின்னாக இருக்கோ, ரொம்ப சின்ன இடத்துல பிளட் சர்க்குலேஷன் இருக்கோ அதெல்லாம் வந்து பாதிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கிட்னி, கிட்னியில் வந்து நெஃப்ரான்ஸ் அப்படின்ற ஒரு சின்ன ஏரியா இருக்குது, அந்த இடத்துல பிளட் வந்து ரொம்ப சின்ன ஆர்ட்ரிஸ்க்குள்ளே போகுது, அந்த இடத்துல போயிட்டு டேமேஜ் பண்ணும். ஏன்னா நம்ம உடம்புல நம்ம ரத்தத்தில் வந்து ஸ்பேஸ் ரொம்ப லிமிட்டட், பிளட் வந்து பேக்ட் வித் மெனி ஐட்டம்ஸ் லைக் பிளேட்லெட்ஸ் இருக்குது, டபிள்யூபிசிஸ் இருக்குது, ஆர்பிசிஸ் இருக்குது, ஹீமோக்ளோபின் இருக்குது, அந்த மாதிரி கண்ணா பின்னான் வந்து அந்த பிளட் டிஷ்யூவில் வந்து ஆல்ரெடி பேக்டாக இருக்குது, எதுவுமே எக்ஸ்ட்ரா அதனால் தாங்க முடியாது. மற்றதெல்லாம் நம்ம கண்ட்ரோலில் இல்லை, பட் ஆனால் இந்த குளுக்கோஸ் மட்டும் நம்ம கண்ட்ரோலில் இருக்குது. நம்ம என்ன சூஸ் பண்ணுறோம், நெக்ஸ்ட் மீல் என்ன இருக்க போகுதுன்றது நம்ம கண்ட்ரோலில் இருக்குது. ஸோ வந்து என்ன ஆகுதுன்னா, அந்த குளுக்கோஸ் மட்டும் இன்க்ரீஸ் ஆகி இடம் பற்றாமல் சின்ன சின்ன ஆர்ட்ரிஸ்க்கு போகும்போது அந்த சுற்றி இருக்கிற ஸ்ட்ரக்சர்ஸை டேமேஜ் பண்ணுது. ஸோ வந்து ரெட்டினா, கண்ணுக்குள்ளே இருக்கிற அந்த லைட் ரிஃப்ளெக்ஷன் படுற இடம், அங்கே டேமேஜ் ஆகுது, கிட்னிஸில் டேமேஜ் ஆகுது, இதெல்லாம் வந்து லேட்டர் ஸ்டேஜஸ்ஸு. அண்ட் ஆஃப்கோர்ஸ் அதுக்கும் லேட்டர் ஸ்டேஜஸ் வந்து அல்சர் வந்து ஆம்புடேஷன் லெவலுக்கு போகிறது, அதுக்கப்புறம் டெத். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். டயபெட்டிஸ்னால் வந்து எந்த அளவுக்கு அது ஈஸிலி ட்ரீட்டபுளோ அந்த அளவுக்கு நம்ம வந்து கேர்ஃபுல்லாக அதை ஹேண்டில் பண்ணோன்னா அந்த அளவுக்கு ஈஸி ஹீலிங் கூட பாசிபிள்.
ஓகே டாக்டர், இப்போ வந்துட்டு இன்சுலின் எடுத்துக்கிறாங்க இல்லையா, இது வந்து ஒரு லாஸ்ட் ஸ்டேஜுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இப்போ இன்சுலின் எடுத்துக்கிற அந்த ஸ்டேஜில் கூட ஆயுர்வேதால க்யூர் பண்ண முடியுமா அந்த பேஷண்ட்ஸை? இது ரொம்ப பெரிய மிஸ்கன்செப்ஷன் பொதுமக்கள்கிட்ட. இன்சுலின் லாஸ்ட் ஸ்டேஜஸ் தான் கொடுப்பாங்க அப்படின்றதுலாம் இல்லை. உடம்புல ஸ்டீராய்ட்ஸ், ஒரு சில ஸ்டீராய்ட்லாம் கொடுக்கும்போது சுகர் ஸ்பைக் ஆகும். அந்த மாதிரி ஸ்பைக் ஆகும்போது உடனே அப்போவே இன்சுலின் கொடுத்துருவாங்க. அதே மாதிரி ஜெஸ்டேஷனல் டயபிட்டிஸ், ஒரு ப்ரெக்னென்ட் லேடிக்கு வந்து டயபிட்டிஸ் வரும்போது ஃபஸ்ட்டே இன்சுலின் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி லாஸ்ட் ஸ்டேஜஸ்க்கு தான் இன்சுலின் அப்படின்றதுலாம் இல்லை. அதெல்லாம் முன்னாடி அந்த மாதிரி இருந்து இப்போ வந்து காலம் மாறிட்டு வருது. இனிஷியலாகவே இன்சுலின் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அது ஆக்சுவலாக வந்து ஒரு விதத்தில் நல்லது, ஒரு விதத்தில் கெடுதல். இப்போது ஒரு சில பேஷண்ட்ஸ் என்கிட்ட வருவாங்க, வந்துட்டு சொல்லுவாங்க, டாக்டர் நான் வந்து எனக்கு 10 வருஷமாக டயபிட்டிஸ் இருக்குது, நான் மெடிசன்ஸே எடுக்கலை, எனக்கு மெடிசன்ஸே பிடிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. நான் வந்து ஆக்சுவலாக அது ரொம்ப தப்புன்னு சொல்லுவேன். ஏன்னா சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறுத்துறப்போ அவங்களுக்கு உடம்புல எந்த பாதிப்பு நடக்குதோ அதை விட பல மடங்கு மெடிசன் எடுக்காமல் இருந்தால் நடக்கும். நான் வந்து தட் டசன்ட் மீன் தட் நீங்கள் மெடிசன் எடுக்குன்னு சொல்ல வரல. அதுக்கு தேவையான ட்ரீட்மெண்ட், தேவையான கவனிப்பு அதுக்கு தேவை. உணவு முறையில் மட்டுமே டயபெட்டிஸ் வந்து கம்ப்ளீட்டாக ரிவர்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு நான் வந்து கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறேன். சொல்கிறது மட்டும் இல்லை, நிறைய கேசஸ் வந்து ஹேண்டில் பண்ணி நிறைய சக்ஸஸ் ஸ்டோரிஸ் வந்து எனக்கு இருக்குது. டாக்டர், இந்த சுகர் அப்படின்றது வந்துட்டு ஜெனட்டிக் டிசார்டர் அப்படின்னு சொல்கிறாங்க, அது ஜெனட்டிக் டிசார்டர் தானா? ஆயுர்வேதாவில் அதுக்கு ஏதாவது சொல்லப்பட்டிருக்கா? அது ஜெனட்டிக் டிசார்டராக இருக்கட்டும் இல்லாமல் இருக்கட்டும், இட்ஸ் அ கான்ட்ரவர்ஷியல் டாபிக். ஆக்சுவலி நிறைய பேர் இல்லைன்னு கூட சொல்லுவாங்க. பட் நான் என்ன சொல்கிறேன்னா, அது ஜெனட்டிக்காக இருந்தாலும் அது அப்பாவுக்கு இருந்தால் மகனுக்கு வரணுன்ற அவசரம் இல்லை. ஒரு ஜீன்ஸில் இருந்த ஒரு டிசீஸை வந்து அது மேனிஃபெஸ்ட் பண்ணாமல் இருக்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம நெக்ஸ்ட் மீலை சூஸ் பண்ணுறது தான் இருக்குது. நான் அகேன் அண்ட் அகேன் அங்கே தான் வருவேன். பாரம்பரிய அரிசி தான் சாப்பிட சொல்லுவேன், ஒயிட் ரைஸ் வேண்டாம்னு தான் சொல்லுவேன். இந்த டயாபெட்டிஸில் வந்துட்டு நிறைய டைப்ஸ் இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க, அதை பற்றின கொஞ்சம் டீட்டெயில் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். கண்டிப்பாக. ஸோ வந்து பேசிக் டைப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டைப் 1, டைப் 2. முக்கால்வாசி பீப்புளுக்கு வந்து டைப் 2 தான் வரும். டைப் 2னா என்னென்னா, எனக்கு 35 வயசு வரைக்கும் எதுவுமே இல்லை, இப்போ தான் வந்தது அப்படின்னு சொல்கிறது ஜென்ரலாக டைப் 2. டைப் 1 ஜென்ரலாக என்ன, பிறக்கும்போதே ஐலட்ஸ் ஆஃப் லேங்கர் ஹேண்ட்ஸ் அப்படின்ற ஒரு செல்ஸ் வந்து எதர் இல்லாமல் இருக்கும், இல்லைன்னா அது ஃபங்க்ஷன் பண்ணாமல் இருக்கும். அதுதான் இன்சுலின் சுரக்கிற செல்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். அது இன்சுலினாக சுரக்காது. ஸோ வேறு வழியே இல்லை, அந்த குழந்தை வந்து ஃபார் எவர் லைஃப்பில் மொத்தமாகவே வந்து அவங்க இன்சுலின் எடுத்துக்கிட்டே தான் இருக்கணும், வேறு வழி இல்லை. இது வந்து இன்க்யூரபிள், யாருனாலையும் க்யூர் பண்ண முடியாத ஒரு கண்டிஷன். பட் ஆனால் 90% டைப் 2ல இருக்கிற ஒரு டிசீஸை வந்து கம்ப்ளீட்டாக ரிவர்ஸ் பண்ண முடியும். அதுவும் வந்து நம்ம தமிழ் மண்ணில் அதுக்கு சொல்யூஷன் இருக்குது. அதுதான் வந்து பாரம்பரிய அரிசி. நான் கிளைசமிக் இண்டெக்ஸ் பற்றி சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸோ நான் வந்து பொன்னி ஹை கிளைசமிக் இண்டெக்ஸ்னு சொல்லியிருந்தேன். பாரம்பரிய அரிசி அப்படியே ஆப்போசிட், லோ கிளைசமிக் இண்டெக்ஸ். லோ கிளைசமிக் இண்டெக்ஸ்னால் என்னென்னா, ஒரு 30-45 இல்லை 50 அந்த ரேஞ்சில் இருக்கிறது வந்து லோ கிளைசமிக் இண்டெக்ஸ். ஸோ அப்படின்னா அர்த்தம் என்னென்னா, நீங்கள் வந்து பாரம்பரிய அரிசியோட சேர்த்து ரச சாதமோ மோர் சாதமோ இல்லை ஏதாவது அந்த மாதிரி சாப்பிட்டீங்கன்னா, நீங்கள் சாப்பிட்ட ரொம்ப நேரம்க்கு அப்புறம் சுகர் ஸ்லோவாக ரிலீஸ் ஆகும். அப்போ என்ன, நீங்கள் குளுக்கோமீட்டர் வச்சு டெஸ்ட் பண்ணிங்கன்னா சுகர் வந்து உங்களுக்கு ஆப்வியஸ்லி கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா ஸ்லோவாக ரிலீஸ் ஆகுது இல்லையா, அது ஈஸியாக வந்து பேங்க்ரியாஸ்னால ஹேண்டில் பண்ண முடிஞ்சு அது வந்து ரத்தத்தில் கொஞ்சமாக அனுப்புறதுனால நம்ம எப்போ டெஸ்ட் பண்ணாலும் சுகர் லெவல்ஸ் வந்து லோவாக காட்டும். டாக்டர், இப்போ நீங்கள் சொன்னீங்க ஒயிட் ரைஸ் பற்றி சொன்னீங்க, ட்ரெடிஷ்னல் ரைஸ் பற்றி நிறையா சொன்னீங்க. இந்த ட்ரெடிஷ்னல் ரைஸ் அப்படின்னா என்ன டாக்டர்? நம்மளுக்கு வந்து விவசாயம் அப்படின்றது எப்போத்துலேருந்து வந்தது, ஹரப்பன் சிவிலைசேஷன், அதாவது ரொம்ப வருஷம், அதாவது கணக்கே இல்லை, ராமாயணம் மகாபாரதம் அதுக்கும் முன்னாடி அந்த சிவிலைசேஷன், ஒரு மனிதன் வந்து விவசாயம் கண்டுபிடிச்ச டைம்லேருந்து ரீசெண்டாக ஒரு 1960s 1970s வரைக்கும் நம்ம சாப்பிட்டுட்டு இருந்த அரிசி தான் பாரம்பரிய அரிசி. சடனாக 30-40 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம அந்த அரிசியை சாப்பிட்றது நிறுத்திட்டோம். பட் ஆனால் நான் வந்து நம்மாழ்வார் நெல் ஜெயராமன் இந்த மாதிரி விவசாயிகளுக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப் நான் சொல்கிறேன், அவங்க பட்ட கஷ்டத்தினால இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் எல்லா ஸ்டேட்ஸை விட நிறைய பாரம்பரிய அரிசி வந்து நம்மாழ்வார் நெல் ஜெயராமன் மாதிரி விவசாயிங்கனால இன்றைக்கி பண்ணுறாங்க. ஸோ பாரம்பரிய அரிசி மாப்பிள்ளை சம்பா, காட்டியானம், பூங்கார், வால் சிவப்பு, பேம்பூ ரைஸ் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க, சீரக சம்பா எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. சீரக சம்பா கூட ஒன் ஆஃப் தி பாரம்பரிய அரிசி தான். அட் தி சேம் டைம் அந்த அரிசி சாப்பிட்டா டயபெட்டிஸ் இருக்காது, கொலஸ்ட்ரால் இருக்காது, ஒபேசிட்டி இருக்காது. இதுக்கு மேலே நம்மளுக்கு என்னங்க வேணும்? ஓகே டாக்டர், இப்போ வந்து பாரம்பரிய அரிசி பற்றி சொன்னீங்க, இப்போ வந்து எல்லா மக்களுக்கும் கிடைக்கக்கூடிய வகையில் வந்து சரி, இப்போ பாரம்பரிய அரிசி பற்றி சொன்னீங்க டாக்டர், இந்த பாரம்பரிய அரிசி வந்துட்டு எல்லா மக்களுக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு வகையில் கிடைக்குதா? கண்டிப்பாக.
இந்த ஷோ முடிஞ்சிட்டு நீங்கள் வெளியில் போயிட்டு நியரஸ்ட் ஆர்கானிக் ஷாப்பில் எனக்கு பாரம்பரிய அரிசி வேணும் ஏதாவது இருக்கான்னா கண்டிப்பாக 3-4 வெரைட்டி வச்சுருப்பாங்க. இன்றைக்கி வந்து அந்தளவுக்கு வந்திருக்கு. பட் பொதுமக்கள் வந்து அது என்னன்னு தெரியல, அது அந்தளவுக்கு ரீச் வரமாட்டேங்குது. பட் வரணும், கண்டிப்பாக வரணும். பாரம்பரிய அரிசி எல்லார் வீட்லேயும் இருக்கக்கூடிய அரிசி. நான் ஃப்யூச்சர் நெக்ஸ்ட்டு 5 இயர்ஸோ 10 இயர்ஸோ எல்லார் வீட்லேயுமே வந்து பாரம்பரிய அரிசி இருக்கணுன்றது என்னோட மிகப்பெரிய ஒரு விருப்பம். டாக்டர், இப்போ இந்த பாரம்பரிய அரிசி வந்து சுகருக்கு ரொம்ப நல்லது, அவங்க டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ் எல்லாரும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. மற்ற டிசீஸ் இருக்கக்கூடியவங்களும் இதை எடுத்துக்கலாமா? அப்படி எடுத்துக்கிட்டால் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அவங்களுக்கு? இப்போ வந்து நம்ம நிறைய டாக்டர்ஸ் கிட்டே போகும்போது சப்ளிமெண்ட்ஸ் கொடுக்குறாங்க, விட்டமின் சப்ளிமெண்ட்ஸ், மினரல் சப்ளிமெண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்க. ஏன், இன்றைக்கி நம்ம வாட்டர் பாட்டில் எடுத்துக்கிட்டாலே கூட அதில் வந்து ஆடட் மினரல்ஸ் போட்டு தான் கொடுப்போம். ஸோ வந்து நம்மளுக்கு வந்து நியூட்ரிஷன் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு. எப்படியாவது நம்ம வந்து நரிஷ்டாக இருக்கணும், ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணுறோம். பாரம்பரிய அரிசியில் வந்து எவ்வளோ பேக்ட் வித் நியூட்ரியன்ஸ்னா அதில் வந்து ஆந்தோசயனன்ஸ் இருக்குது. அதனால தான் நிறைய பாரம்பரிய அரிசி வகைகள் வந்து மெரூன் கலர்லேயோ, கருப்பு கவுனி அரிசி பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க, அது வந்து பிளாக் கலர்லேயோ இல்லைனா வந்து ரொம்ப டார்க் கலர்ஸ்லேயும் வருதுன்னா அது வந்து ஆந்தோசயனன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தில் வந்து அது ரிச்சாக இருக்குது. ஆந்தோசயனன்ஸ் வந்து ஆன்டி கேன்சரஸ் பை நேச்சர். ஸோ சின்ன வயசுலேருந்தே பாரம்பரிய அரிசி சாப்பிட்றவனுக்கு கேன்சரே வராது. ஸோ ஜென்ரலாக ஏஜிங் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்களாம் வந்து பாரம்பரிய அரிசியை வந்து அவங்க நார்மல் ரைஸ்க்கு பதிலாக இதை சாப்பிட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த உப்பிசமாக இருக்கிறது, சாப்பிட்டதுக்கப்புறம் வந்து ஜீர்ணமாவாத மாதிரி இருக்கிறது, ஏப்பம் வருது, நிறைய சவுண்டு விட்டு ஏப்பம் வருது, கேஸ் போகிறது, இன்றைக்கி வந்து சாப்பிட்டதுக்கப்புறம் ஏண்டா சாப்பிட்டோன்ற நிலைமையில் வந்து நிறைய பேர் இருக்காங்க. நான் பார்க்குறேன் பேஷண்ட்ஸை, பாரம்பரிய அரிசி சாப்பிட்டா பசி அடங்கும், பட் ஆனால் உங்களுக்கு வந்து உள்ளே இருக்கிறதே தெரியாது. ரொம்ப சூப்பராக சொன்னீங்க டாக்டர். பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஆடியன்ஸ் எல்லாருக்கும் டாக்டர் ரொம்ப பெரிய டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்மளுடைய பாரம்பரிய முறைப்படி வளரக்கூடிய அரிசிகளை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக கேன்சர் வராது, சுகர் வராது, உடம்பு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருக்காங்க. டாக்டர், இப்போ வந்து சுகர் பேஷண்ட்ஸ் வந்து ஃப்ரூட்ஸ் சாப்பிடக்கூடாது அப்படின்னு ஒரு டாக் இருக்குது, அது எந்த அளவுக்கு உண்மை டாக்டர்? பொய். ஏன்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன், நம்மளுக்கு தெரியும் அந்த ஆர்கனைசேஷன் பற்றி, டயபெட்டிஸில் வந்து நிறைய அஃப்கோர்ஸ் தெரிஞ்சிருக்கோம் அவங்களுக்குலாம். அவங்களோட வெப்சைட்க்கு போய் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எடுக்கக்கூடிய ஃபுட்ஸ் அப்படின்னு ஒரு லிஸ்ட் கொடுத்துருப்பாங்க. அதில் மாம்பழம் இருக்குது, தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் போய் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். அதில் மாம்பழம் இருக்குது. நம்ம ஃப்ரூட்ஸ்லேயே இருக்கிறதுலையே பயப்படுற ஃப்ரூட் வந்து மாம்பழம். அதுவே இருக்குன்னா மற்ற ஃப்ரூட்ஸ் கண்டிப்பாக சாப்பிட்லாம். ஏன் சாப்பிட்லான்னு சொல்கிறேன் உங்களுக்கு. நான் அதே மறுபடியும் கிளைசமிக் இண்டெக்ஸ்க்கு தான் வருவேன். ஏன்னா அதுதான் என்னோடய மெயின் டூல் ஃபார் ரிவர்சல் ஆஃப் டயபிட்டிஸ். இப்போ வந்து எந்த ஃப்ரூட் எடுத்துக்கிட்டிங்கனாலும் அதோடய கிளைசமிக் இண்டெக்ஸ் வந்து அந்த 35-50 தான் இருக்குது. 55 அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. ஆப்பிள்லாம் வந்து எவ்வளோ ஸ்வீட்டாக இருந்தாலும் 35-40 மேலே போகாது. சப்போட்டா, மாம்பழம், சீதாப்பழம் இது எல்லாமே கிளைசமிக் இண்டெக்ஸ் லோவாக இருக்கிறதுனால நீங்கள் தைரியமாக தாராளமாக ஃப்ரூட் சாப்பிட்லாம். ஒரே ஒரு சின்ன விஷயம் என்னென்னா சரியான டைமுக்கு சாப்பிட்ணும். இப்போ என்னென்னா ஃப்ரூட்ஸை சாப்பிட்டுட்டு நிறைய பேர் ஃப்ரூட் சாப்பிட்டுட்டு செக் பண்ணி பார்த்தா ஜாஸ்தி இருக்கும், ஐயோ ஃப்ரூட் சாப்பிட்டதுனால தான் அப்படின்னு நினச்சிருவாங்க. பட் ஆனால் அது ஃப்ரூட் சாப்பிட்டதுனால இல்லை, ஃப்ரூட்ஸ்க்கு முன்னாடி என்ன சாப்பிட்டாங்களோ அதனால தான். இப்போது அதுக்கு நான் கொடுக்குற எக்ஸாம்பிள் என்னென்னா அது ட்ரிகரிங் ஃபேக்டர், காசிட்டிவ் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பைக் இருக்குது, பைக்கில் வந்து பெட்ரோல் தான் காசிட்டிவ் ஃபேக்டர், கிக் ஸ்டார்ட் தான் ட்ரிகரிங் ஃபேக்டர். நீங்கள் பெட்ரோல் இல்லாமல் எவ்வளோ கிக் அடித்தாலும் வண்டி ஸ்டார்ட் ஆகாது. அந்த மாதிரி நீங்கள் வந்து எது நிஜமாலேயே டயபிட்டிஸ் காஸ் பண்ணதோ அதை வந்து தவிர்த்து எது பாசிட்டிவ் ஃபேக்டர்ஸோ இருக்கோ அதை சாப்பிட்டா கூட உங்களுக்கு டயபிட்டிஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகாது. ஃப்ரூட்ஸ் எல்லாமே வந்து அந்த ட்ரிகரிங் ஃபேக்டர்ஸில் தான் வருமே தவிர பாசிட்டிவ் ஃபேக்டர்ஸில் வரவே வராது. டாக்டர், இப்போ நீங்கள் வந்துட்டு டயபிட்டிஸ் பற்றி நிறைய விஷயங்கள் எங்களுக்கு சொன்னீங்க, ஒரு கம்ப்ளீட்டாக சுகர் பற்றின எல்லா விஷயங்களையும் எனக்கு சொன்னீங்க. இப்போ வந்துட்டு மக்கள் நிறைய பேருடைய ஒரு மிகப்பெரிய க்வெஸ்சன் என்னவாக இருக்குது அப்படின்னா, ஒன்ஸ் வந்து சுகருக்கு வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து அதை க்யூர் பண்ணிட்டாங்க அப்படின்னா அகெயின் அது திருப்பி வருமா? ஜென்ரலாக வந்து ஒரு டயபெட்டிக் பேஷண்ட் வருவாங்க, நான் வந்து அவங்களுக்கு டயட் சார்ட் கொடுப்பேன். நீங்கள் வந்து இதெல்லாம் தவிர்க்கணும், இதெல்லாம் சாப்பிட்ணும், இப்படி பண்ணணும் அப்படின்னு பண்ணணும்னு சொல்லிட்டு கொடுத்துருவேன். கொடுத்து 15 டேஸ் அதை திருப்பி வாங்கன்னு சொல்லுவேன். அவங்க வந்து சூப்பரான ரிசல்ட்டில் வருவாங்க ஜென்ரலாக. அஃப்கோர்ஸ் ஒரு சில கேசஸில் வராது, 90% வந்து நல்ல பாசிட்டிவ் ஃபீட்பேக்கில் வருவாங்க. நான் வந்து ரிவர்சல்னு பேசிகிட்டு இருப்பேன் இல்லையா, அவ்வளோதான் டாக்டர், நான் அவ்வளோதானா, நான் என்ன வேணால் சாப்பிட்லாமான்னு கேட்பாங்க. நான் சொல்லேன் வெயிட் பண்ணுங்கள், நெக்ஸ்ட் 1 மந்த் கழித்து இதே மாதிரி வாங்கன்னு சொன்னேன். 1 மந்த் கழித்து வருவாங்க, நல்ல ரிசல்ட் வரும். இது அப்படியே தொடர்ந்து போக 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 பேங்க்ரியாஸ்க்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தன்னைத்தானே ஹீல் பண்ணிக்கும். ஒரு வருஷம் அந்த மாதிரி ஒரு டைமில் வந்து அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சின்சியராக டயட் சார்ட்லாம் ஃபாலோ பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் நிஜமாலேயும் அவங்க ஸ்வீட் சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு சுகர் ஷூட் ஆகாது. பட் ஆனால்
தொடக்கத்திலேயே வந்து எனக்கு சரியாயிடுச்சுன்னு சொல்லி சின்ன சின்ன நம்பர்ஸ் பார்த்து நான் ஏதாவது சாப்பிட்டுட்டாங்கன்னா திருப்பியும் ஆகும் இல்லையா. நீங்கள் வந்து ஒரு புண்ணை வந்து ஆறாமலே நீங்கள் வந்து அதை நோண்டுனீங்கன்னா எப்படி ஆறும் அந்த புண்ணு இல்லையா. அந்த மாதிரி தான் டைம் கொடுக்கணும் பேங்க்ரியாஸ்க்கு. ஸோ ஒருத்தவங்களுக்கு ஒரு ஒரு டைம், இப்போ ரீசெண்ட்லி டிடெக்டட் டயபிட்டிஸ்னால் உங்களுக்கு சீக்கிரம் சரியாயிடும். கொஞ்சம் க்ரானிக்காக இருக்குன்னா நான் மேக்ஸிமம் வேர்ஸ்ட் கேஸ் நான் அந்த 1 இயர்னு சொல்கிறேன். ஜென்ரலி ஒரு ஆவரேஜ்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 4 months, மேக்ஸிமம் 6 months. அதுக்கு மேலெலாம் வந்து நம்ம வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடாக இருக்க தேவையில்ல. டாக்டர், எங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி இவ்வளோ விஷயங்கள் எங்களுக்காக சொன்னீங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் எல்லாமே இருந்தது. ரொம்ப நன்றி டாக்டர். தேங்க்யூ.